இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தாங்க ரெடி பண்ண போகிறோம். இதை ஹேர் ஆயில்னு சொல்கிறத விட ஹேர் டை ஆயில்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு உங்கள் வெள்ளை முடிகளை நல்ல கருமையாக மாற்றி கொடுக்கும் அவ்வளோ ஒரு சூப்பரான ஹேர் டை ஆயில் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது. இந்த ஹேர் ஆயிலை தான் கேரளாவில் நிறைய மக்கள் வந்து பயன்படுத்திட்டு வராங்க. அதனால தான் அவங்க முடி வந்து நல்லா கருகருன்னு நரை முடியிலே இல்லாமல் நல்லா லாங்காக வளருதுங்க. இந்த ஹேர் டை ஆயிலை வந்து சொன்னவர் வந்து ஒரு சித்த மருத்துவர் தான் சொன்னார். அதே மாதிரி நம்மளும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு. இதை வந்து நீங்கள் பயன்படுத்திகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் முடியெல்லாம் நல்லாவே கருமையாக மாறிடும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். வாங்க இந்த ஹேர் டை ஆயிலை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். வீட்டில் நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய மூணே மூணு பொருட்களை வச்சு தான் இந்த ஹேர் டை ஆயிலை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பரான ஆயிலுங்க, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா கருவேப்பிலை தாங்க எடுத்திருக்கோம். நல்லா காஞ்சி மொறு மொறுன்னு இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி கருவேப்பிலையாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக வந்து பயன்படுத்தாமல் இந்த மாதிரி காஞ்சதுக்கு அப்புறம் பயன்படுத்தி பாருங்கள், அதனோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா மிளகு தாங்க ஆட் பண்ண போகிறோம். 3-5 மிளகுக்குள்ளே இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் சேர்க்க வேண்டாம். 3 சேர்த்துக்கோங்க அல்லது 5 மிளகு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 5 மிளகு வந்து இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம இது கூட வந்து ஆட் பண்ண போகிறது என்னென்னா வெந்தயம் தாங்க. இந்த வெந்தயத்தை வந்து ஃப்ரெஷ்ஷான வெந்தயமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஊற வச்செல்லாம் ஆட் பண்ண வேண்டாம், அப்படியே முழு வெந்தயமாக எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நாம் இது கூட வந்து கருஞ்சீரகத்தை வந்து வெந்தயம் எவ்வளோ சேர்த்தோமோ அதே அளவுக்கு கருஞ்சீரகத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கருவேப்பிலையை தாங்க ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி காஞ்ச கருவேப்பிலையை தான் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வேண்டாம். ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா நல்லா காய வச்சுருங்க. மொறு மொறுன் காயிற அளவுக்கு நல்லா காய வச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணுங்கள், உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நம்ம தேவையான அளவு 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலையை உள்ளே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம 1-2 தான் அரைச்சிடுக்க போகிறோம். ரொம்ப நைஸாலாம் அரைக்கணுன்றது இல்லை, குறை குறைன்னு நீங்கள் அரைச்செடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் அரைச்செடுக்கும்போது. முக்கியமாக இதில் வந்து தண்ணி வந்து இருக்கவே கூடாது. மிக்சி ஜார் வந்து ரொம்ப கிளீனாக இருக்கணும், கொஞ்சம் கூட ஈரப்பாக தான் இருந்துடக்கூடாது. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு, இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு இரும்பு கடாயை வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ 100 மில்லி எண்ணெய்க்கு தான் இந்த ஹேர் டை ஆயிலை நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதிகமாக ரெடி பண்ணி தேவைன்னா நீங்கள் வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. இப்போ வந்து 100 மில்லி அளவுக்கு நான் செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லை உங்கள்கிட்ட கடுகு ஆயில் இருந்தால் தாராளமாக நீங்கள் கடுகு ஆயில் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கோகோனட் ஆயிலே யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லார் வீட்லேயும் எப்பயுமே இருக்கக்கூடிய ஆயில்னு எடுத்துக்கிட்டால் கோகோனட் ஆயில் தான். அதையே யூஸ் பண்ணி இந்த ஹேர் டை ஆயிலை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் வந்து ரொம்ப வந்து ஆனில் வச்சிடக்கூடாது, ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம சூடுபடுத்திக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஹேர் டை ஆயிலை ரெடி பண்ணுறது இரும்பு கடாயில் தான் ஆட் பண்ணணும், வேறு எந்த பாத்திரத்துலையும் நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. அப்போ தான் நமக்கு அயனோட கண்டென்ட்லாம் நல்லா இறங்கி நமக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்கும். இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சம் காய ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் லைட்டாக பபுள்ஸ் வரும்பொழுது நம்ம இதில் வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா முக்கியமாக ஒரு 2 பொருளை மட்டும் இதில் ஆட் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறது என்னென்னா ஆல்ரெடி நம்ம அரைச்சி பொடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, கருவேப்பிலை, கருஞ்சீரகம், வெந்தயம். இது 3 நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இந்த ஆயிலுக்கு எடுத்துக்கோங்க. 100 கிராம் ஆயிலுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து இந்த மாதிரி ஆயிலில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் லைட்டாக கொதி வந்துக்கிட்டே இருக்கட்டும், சூடாகிக்கிட்டு இருக்கட்டும். அதுங்குள்ளாட்டி இதில் வந்து 2 முக்கியமான பொருளை ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னா இஞ்சி தாங்க. 1 துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நம்ம முடிக்கு நல்லது, முடியோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம இன்டேக்காக எடுத்தாலும் சரி அல்லது நம்ம ஹேர்லாம் அப்ளை பண்ணிட்டு வந்தாலும் சரி நம்ம முடியை வந்து நல்லா கருகருன்னு வளர வைக்கக்கூடிய தன்மை அதுக்கு நிறையவே இருக்குது. அந்த இஞ்சியை நம்ம தட்டி எடுத்துக்கிட்டோம். அடுத்து நம்ம இது கூட வந்து பூண்டு தாங்க எடுக்க போகிறோம். பூண்டு வந்து ஒரு 2 பல்லு மட்டும் எடுத்துக்கோங்க. பெரிய பல்ல 2 பல்லு அளவுக்கு பூண்டு எடுத்து அதையும் இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம்.
அடுத்து நாம் எடுத்துக்க போகிற பொருள் என்னென்னா பூண்டு தாங்க. இந்த மாதிரி ரெண்டு பல் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. நான் பெரும் பல்ல ரெண்டு பல் எடுத்திருக்கேன், சின்ன பல்ல இருந்தால் ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அதையும் இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இதுவும் தோலெல்லாம் உரிக்கின்ற அவசியம் இல்லை, அப்படியே நம்ம எடுத்துக்க வேண்டியதான். இப்போ நல்லா வந்து ஆயில் கொதிச்சிருக்கு, இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து தட்டி எடுத்துருக்க பூண்டையும் இஞ்சியும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. நல்லா ஆயில் வந்து கொதிச்சு வர வர கலர் வந்து சூப்பராக சேஞ்ச் ஆகி வரும். அதுக்காக தான் நம்ம வந்து அயன் கடாய் பயன்படுத்த சொல்கிறது. இதில் நம்ம சேர்த்துருக்க பொருள்கள் எல்லாமே நம்ம முடியை நல்லா கருகருன்னு வளர வைக்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸை நம்ம சேர்த்துருக்கோம். ரொம்ப ரொம்ப நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும், அதுமாரி முடியை வந்து நல்லா கருமையாக்கி தரத்துக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். இந்த ஆயிலை வந்து நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது உங்களுக்கு இளநரைகள் இருந்தாலும் அது க்யூர் ஆயிரும், இளநரைகளே உங்களுக்கு வராது. அந்த அளவுக்கு முடியை வந்து நல்லா கருமையாக்கி கொடுக்கும், நல்ல முடியை வந்து வளர வைக்கும். பாருங்கள் இப்போ வந்து கலர் வந்து நல்ல சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஆயில் கொதிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது லோ ஃப்ளேம்லே வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். எப்போயுமே ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. அதே மாதிரி நம்ம சேர்த்துருக்க பொருள்கள் வந்து கருகிடக்கூடாது, கருஞ்சிதுன்னா அதனுடைய எஃபெக்ட் போயிடும். அதனால் கருகாத அளவுக்கு இதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். என்ன ஃபைனலாக இதில் ஒரே ஒரு முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறோம். நல்லா வந்து நம்ம முடியில் வந்து ஹேர் டை பிடிக்கும். அதுக்கு என்னென்னா சன்ரைஸ் காஃபி பவுடர் தான் இதில் வந்து ஆட் பண்ண போகிறேன். 2 ரூபாய் பேக்கெட்டில் 1 பேக்கெட், அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த காஃபி பவுடரை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காஃபி பவுடர் இல்லை அப்படின்னா கூட தாராளமாக டீத்தூள் வந்து 1 ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து நம்ம முடியை வந்து கருகருன்னு நல்லா மாற்றி கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த காஃபி பவுடரோ அல்லது டீ பவுடரோ ஏதாவது ஒன்று சேர்க்கறது. 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதுமானது உங்களுக்கு. ஏன்னா நம்ம வந்து 100 மில்லி ஆயில் தான் ரெடி பண்ணியிருக்கோம், அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக போதும். இதே அளவுகளில் நீங்கள் இந்த ஹேர் டை ஆயிலை வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இளநரைகள் இருந்தால் கூட உடனே க்யூர் ஆயிடும். அது மட்டும் இல்லைங்க, இதை 8 வயசு குழந்தையிலேருந்து எல்லாத்துக்குமே இந்த ஆயிலை வந்து நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் இந்த ஆயிலை வந்து குழந்தைங்களுக்கு ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது முடி வந்து நல்லா கருகருன்னு வளர ஆரம்பிக்கும். அவங்களுக்கு நரைமுடி பிரச்சனைகளே வராது. அந்தளவுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவான ஹேர் டை ஆயில் தான் இந்த ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி ஆல்ரெடி ஹேரில் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்ல ரிசல்ட் இருக்குது. ஹேர் ஃபால் இருந்தாலும் அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை ஆயில் தான் இது. இதை வந்து ஹேர் ஆயில்னு சொல்கிறத விட ஹேர் டை ஆயில்னு சொல்கிறது தான் பெஸ்ட்டான இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். உங்கள் வெள்ளை முடியெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும். அந்தளவுக்கு சூப்பரான ஹேர் டை ஆயில் இப்போ நமக்கு ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதை அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருவோம். நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அயன் கடாயிலேருந்து இதை எடுக்கவே வேண்டாம், அயன் கடாயிலே இருக்கட்டும். இப்போ இதை வந்து பாருங்கள் இப்போ நல்லா ஆறிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். கருகாமல் நம்ம இதை வந்து ரெடி பண்ணி எடுக்கணும். கருகுனுச்சுன்னா அதனுடைய எஃபெக்ட் இருக்காது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் கன்சிஸ்டன்சியில் நம்ம இதை எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல கலர் வந்து ஒரு டார்க் கலரில் இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம முடியில் அப்ளை பண்ணும்பொழுது எப்படி இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்கள். நல்லா உங்கள் முடியில் பிடிக்கும், முடியை நல்லா வளர வைக்கும். இதை வந்து நம்ம உடனே அப்ளை பண்ணாமல் 3 டேஸ்க்கு மட்டும் வெயிலில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து நான் ஒரு 3 நாள் மட்டும் வெயிலில் வச்சதுக்கு அப்புறமேட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு இது வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வருது பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஆயிலை வந்து நீங்கள் 3 டேஸ் மட்டும் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு பயன்படுத்துங்க. உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். இதை வந்து அப்பப்பைக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நான் வெயிலில் வச்சுருக்கேன். இதே மாதிரி ஒரு 3 டேஸ் மட்டும் நான் வெயிலில் வச்சுட்டு அப்புறமேட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். எப்படி வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு அப்படின்றத நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கே தெரியும். நீங்கள் அசந்து போகிற அளவுக்கு இந்த ஆயில் வந்து ரெடியாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா கருகருகருன்னு மாறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் 3 நாள் வெயிலில் வச்சு எடுக்கும்பொழுது நல்லா வந்து சேஞ்ச் ஆயிரும். எக்ஸலண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதேமாரி நீங்கள் கையில் தொட்டால் உங்கள் கையில் வந்து பசை மாதிரி பிடிக்கும். அந்தளவுக்கு நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இதை வந்து நான் ஒரு பவுலில் வடி கட்டிட்டு எடுத்துக்கிறேன். 3 நாளைக்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் இதை வந்து வடி கட்டி எடுத்துக்கணும். பாருங்கள் வடிகட்டும் பொழுது எப்படி இருக்குது பாருங்கள். கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள்.
நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கூட எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம ஆயிலை ஹேரை அப்ளை பண்ணுற மாதிரியே இருக்கும். நீங்கள் இதை வந்து ரெகுலராக எப்பொழுதும் ஆயில் எப்படி அப்ளை பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு 3 hours கூட அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ரொட்டீனாக உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி பயன்படுத்திகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் முடியெல்லாம் நல்லா கருகருன்னு இருக்கும். உங்களுக்கு வந்து வெயிலே இல்லை, வெயிலில் வைக்க முடியல அப்படின்னா தாராளமாக இந்த ஆயில் என்ன பண்ணுங்கள், நல்ல ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஊற்றிட்டு நல்ல ஒரு இருட்டான இடத்துல 3 நாளைக்கு மட்டும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் நார்மலாக எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் அந்த ஹேர் டை ஆயிலை வந்து என்னுடைய கையில் கொஞ்சம் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு கலர் வந்து இருக்குது, நல்லா பிடிக்குது அப்படின்னு பாருங்கள். நமக்கு வந்து உடனே வந்து எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிறது. இதை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது நம்ம முடியை வந்து நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்கும், நல்லா கருமையாக வளர வைக்கும், நரை முடிகள் வராது. அந்த அளவுக்கு நான் 100%க்கு 100% கேரண்டி சொல்வேன். அந்த அளவுக்கு சூப்பரான ஹேர் டை ஆயில் தான் இது. கண்டிப்பாக இதே மெத்தடில் இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள், எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள் நமக்கு எது மாதிரி இருக்குதுன்னு, நல்ல ஸ்பூன்லேயே ஊட்டுது, அந்தளவுக்கு நல்ல ஒரு பிளாக் கலரில் நமக்கு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் காஃபி பவுடரோ அல்லது டீ பவுடரோ ஏதாவது ஒன்று சேர்த்தாகணும். அதே மாதிரி இஞ்சியும் பூண்டும் தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம், எந்த ஒரு சைடு எஃபெக்டும் நமக்கு வராது. ஒரு சிலர் இஞ்சி சேர்க்கறதுனால நமக்கு ஏதாவது பண்ணுமோ அப்படின்னு கூட நினைக்கலாம், கண்டிப்பாக கிடையாது. நம்ம ஹேருக்கு அவ்வளோ நல்லது. இப்போ இந்த ஆயிலை வந்து நான் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஆல்ரெடி இதை வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அதே பாட்டிலே நான் ஊற்றி இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் பாட்டிலில் தான் இதை வந்து ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் டப்பாலெல்லாம் ஊற்றி வைக்காதீங்க, பாட்டிலே பயன்படுத்திக்கோங்க. பாருங்கள் என்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எல்லாருமே இந்த ஆயிலை வந்து பயன்படுத்தலாம். இல்லை நிறைய முதுநிறை இல்லை நிறைய வராமல் இருக்குது அப்படின்னாலும் இந்த ஆயிலை வந்து நீங்கள் ரெகுலராக பயன்படுத்திட்டு வரும்பொழுது உங்கள் முடியை நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். Thank you, friend.